அம்மாவிக்கு இதய தெய்வம் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் தனது 22வது மாத சம்பளத்தை கடவூர் ஒன்றியம் தேவர்மலை ஊராட்சிக்கு உட்பட்ட குறுணிக்குளத்துப்பட்டியை சேர்ந்த சர்க்கஸ் தொழில் செய்து வரும் முகமது இஸ்மாயில் என்பவரின் வீடு மற்றும் சர்க்கஸ் செய்யும் உபகரண பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இதனை அறிந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு தனது 22வது மாத சம்பளத்தை ரூபாய் 55,000 முகமது இஸ்மாயில் குடும்பத்தினருக்கு வழங்கினார். மேலும் முகமது இஸ்மாயில் குடும்ப உறுப்பினர்கள் 16 பேருக்கு பேண்ட் ஷர்ட் வேஷ்டி சேலை சுடிதார் மற்றும் 25 கிலோ அரிசியும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார். உடன் மாநில சிறுபான்மை நலப்பிரிவு துணைத் தலைவர் சிந்தை இஸ்மாயில், மாவட்ட கழக இணைச் செயலாளர் கடவுர் சித்ரா, ஒன்றிய அவைத் தலைவர் வரவணை முருகேசன், ஒன்றிய கவுன்சிலர்கள் தாதன் சொக்கலிங்கம், ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிட்டி அமானுவே, ஊராட்சி செயலாளர் மலைக்கொழுந்து, களைப்பட்டி கணேசன், மஞ்சநாயக்கப்பட்டி காளிதாஸ், முள்ளிப்பாடி கண்ணசாமி, பள்ளப்பட்டி பேரூராட்சி அம்மா பேரவை செயலாளர் ஜாகிர் ஹுசைன், மயிலம்பட்டி துணைத் தலைவர் அசன் முகமது உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் கூட்டு அம்மா ஒண்ணுதான் இருக்கு, அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் எங்கோட இருக்கு.